ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை விருந்து. நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மோர் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நினைமல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் ரெண்டு டம்ளர் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மோர் பதத்துக்கு அடித்து வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் தண்ணி ஒரு டம்ளர் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுக்கு தேவைப்படும். நான் கொஞ்சம் எச்சம் எடுத்து வச்சிருக்கேன், ஆனால் கம்மியாக தான் சேர்ப்பேன். கூற கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன், அப்புறம் கருவேப்பிலும் ஒரு வரமிளகா, இது வந்து அரைக்கிறதுக்கு 2 வரமிளகா எடுத்திருக்கேன். கூடவே துவரப்பருப்பு இருக்கலாம், நம்ம நார்மல் துவரப்பருப்பு, துவரப்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துங்க. பாருங்கள், இந்த அளவு சேர்த்துனீங்க போது, ரொம்ப நெய் சேர்க்க தேவையில்லை. நம்ம நெய்யோடு செய்யறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் லைட்டாக வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வந்து வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு வந்து வறுத்துறாதீங்க. அப்படி வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். வெந்தயம் கசப்படிக்கலையே, அதனால் கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வேறொரு தட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக நெய் இருக்குது பாருங்கள், அதுலேயே நான் எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட மல்லி எடுத்து வச்சுருந்தோம்லாம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா அந்த மல்லியும் அந்த துவரம்பருப்போட மணம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தையும் இதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இன்னொரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். கூடவே கடுகு சேர்த்துங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு வரமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிளகாய் வந்து கிள்ளி போட்டிங்கன்னா அதில் விதவிதையாக இருக்கும், அதனால் நான் மிளகாய் அப்படியே சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே அரைச்சிட்டோம், அதனால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடித்து வச்ச மோரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இது சேர்த்த வரைக்கும் அடுத்தடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நம்ம பொடிச்சு வச்சோம்ல, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன், நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன். இது கூட நம்ம பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கட்டி இல்லாமல் இந்த மாதிரி பாருங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வெறும் சுடு சாதத்தோட அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ கொதி வரல, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா திரித்திரியாக ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மோர் ரசம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.